என்ன நியூஸு? இப்போலாம் நியூஸை ஃபேஸ்புக்லேயே பார்த்துடுறது. இப்போ ஏன் ஃபோன் பண்ணுறான்? ஹலோ டேய், சொல்கிறா லூனா கூனா. புது ஜாபா, எங்கடா போயிட்ட? டேய், வீட்டை விட்டு வெளியே வந்தாலே மூணு தடவை கக்கா போவேன். தமிழ்நாடு விட்டு வேறு வெளியே போயிருக்கேன் இன்னைக்கு. சரி லட்சணம். சொல்கிறா. நல்லாயிருக்கண்ணா மச்சான். டே நல்லா இருக்கேண்ணா. ஆமாம், சென்னையில் தான் ஒய்ஃபோட. ஆமாம், அப்படியா? அங்கே சாப்பாடெலாம் எப்படா? டே சாப்பாடு சொல்லுறா, எதுக்கு அந்த உள்ளே இருக்க? கிளம்பி வந்துடுற நீ. சம்பளம் ஏற்றுருவாடா. ஆ, நீ அங்கேயிறா. ஓகேடா. ஓகேயா? சாப்பாடெலாம் கஷ்டமாக இருக்குண்ணே. சரி, கூட நீயே சமைச்சு சாப்பிட்றா. நீயே சமைக்க தெரியாதா? சரியான மூணாக போகிறடா நீ. சென்னை வந்தால் நம்ம வீடு தான் வரணும், சரியா? ரைட்டா 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 மாப்பிள்ள வச்சுட்டா. சந்தோஷம் தான், நல்லது நல்லது. ஆ, எதுக்கு இவங்க எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்களோ. ஏப்பா, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஃபோனில் என்னமோ சொன்னீங்களே. என்ன சொல்கிறேன்? மூணா என்னமோ சொன்னீங்க, அது என்னது? அது வந்து அதான், அது வந்து ஒன்றும் இல்லைம்மா. அவன் முன்னாடி மும்பையில் வேலை பார்த்தான், சரி, இப்போ வந்து புனேயில் வேலை பார்க்குறான். அதனால மூணாவது புறம் அப்படி ஷார்ட் ஃபார்மில் பேசுவோம். இப்படி ஒரு கோட் வாடா. ஆமாப்பா, அது வந்து எங்களுக்குள்ள ஒரு ஒரு இது பார்த்து கேங் கேக்குது. நீங்க என்ன லூனா கொண்டு வச்சீங்க அப்படினானே? எல்லாத்தையும் நோட் பண்றப்பா. அது அதுக்கு ஒரு கோட் வாட் இருக்குது. அத சொன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அதால சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா. இப்போ வந்து அவ எல்லாரியுமே வந்து லூஸ் தரமா பேசி கோவப்படுத்துவோம். அதனால அவனுக்கு லூனா புறான பேர் வச்சிருக்கோம். யாருங்க உங்களுக்கு இதெல்லாம் கத்து தராங்க? எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியா இருக்குடா. நம்மளோட புத்திசாலியாக இருக்காளே. என்னத்தை படிக்கிறா? நம்மளும் படிப்போம். எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணன், ஹலோ. டே அண்ணா, மூணா பொண்ணா, எங்கடா இருக்கேன்? இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவங்க ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அர்த்தம் தானே? அம்மா சொன்னார், இதுக்கு முன்னாடி அவர் மும்பையில் ஒர்க் பண்ணியிருந்தாங்களா, இப்போ பூனைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஆயிருக்கு. ஆ, சரி சரி, சூப்பர். குழந்தை சூப்பராக இருக்குது. அப்புறம் அண்ணி எப்படி இருக்காங்க? சரி, இந்த வாரம் மெட்ராஸ்க்கு வராச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தங்குற மாதிரி வரணும்னு சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, வரவே மாட்டீங்க. சரியான லூனா கூட நீங்க. ஆமாம், இதோட அர்த்தம் சொன்னாங்களே. லூஸ் தனமாக பேசி கோவப்படுத்திட்டே இருக்கிறவங்களும் லூனா கூடான்னு சொல்லுவாங்களே. மெட்ராஸில் ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிற கோட் வேர்ட்ஸ் ஆமாம் இதெல்லாம். என்னங்க இது, ஃபோனை கோமா வச்சுட்டாங்க எங்க அண்ணன்? கோமா வச்சுட்டானா? ஏன், என்னவா? அதான் டென்ஷன்ல இருந்து பண்ணே. இல்லை நீங்கள் யூஸ் பண்ண கோட் வேர்ட்ஸ் சொன்னோடனே ஃபோனை வச்சுட்டாங்க. சம்பளத்தை கொடுத்து எட்டி பேர் வேலையை வாங்குற. என்னமா இது வீடு? பொங்கல் வீடு எப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்க? உங்க வீட்டில் பொங்கல் எல்லாம் கிளீன் பண்ண மாட்டீங்களா? வீட்டை உங்க அப்பா என்ன சொல்லி வளர்த்துக்கற உன்னை? இரு, ரெஃப்ரெஷ் ஆகிட்டதுன்னு வச்சுக்கிறேன். என்னப்பா வீடியோ சிரிச்சிட்டு இருக்க? இப்பதானே சொன்னேன் வீடு எல்லாம் கிளீன் பண்ணுட்டு. அறிவே இல்லையா? மனசாமலாம் எதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. கூப்பிடாதீங்க, நீங்க போய் அந்த ரூம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சமையல முடிச்சுட்டு நான் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னமா போ, சமையல முடிச்சாச்சு. அவரே தனியா எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்றேன். என்னங்க? ஏண்டா ஒரே ஒரு நாள் வீடு கிளீன் பண்ணாம இருந்ததுக்கு எங்க அப்பா வரைக்கும் போறியா? வாய்க்கிலேயே பேசிட்டு எப்படி தூங்குறான் பார், வாய்க்காத அவள மாதிரி. ஐயோ, கிளீன் பண்ணாரு வீரே வசமா பேசிட்டு தூங்கிட்டேனே. ஏண்டி நான் தூங்கும் போது இருந்தா கெட்டா வர பேசுறியா? பேசியிருப்பான். ஆஹா, கற்பனையா இருந்தாலும் எவ்வளவு உயிரோட்டமா எழுதியிருக்கான். கீதம்மா, உனக்கு பிடிச்ச உமன் வாரியர் யாராவது சொல்ல. விமன் வாரியாரா? வேலுநாச்சியார். அப்படி சொல்றீ, வேலுநாச்சியாரா?
வேலராஜா பற்றி ஒரு சுவாரஸ்யமான சொல்லட்டுமா, அவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம், எப்படி இதை மாதிரி நீ பண்ணுவியா? அம்மா பார்த்துட்டாங்க அப்பா பார்த்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களையா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. பயங்கரமா பசிக்குதுவா, என்ன பண்ற? ஒரு மனுஷன் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடறதுக்குள்ள வர்ற அவமானங்கள் இருக்கு. ஐயோ, என்ன தோசை நீ இது? ஆ, பாத்த தோசை. ஏய், என்னடி சொன்னா?